தடைகள் வைத்திருக்கோம். சரியான பதிலடி அண்ட் மீண்டும் இந்திய விமானப்படை தன்னுடைய திறமையை வீரத்தை காட்டியிருக்கிறது. அவர்களுக்கு இந்தியர்களின் வணக்கங்கள் உரித்தாகும். முக்கியமாக எனது ஒரு இந்தியனாக அவர்கள் வீரத்தை மெச்சாமல் இருக்க முடியாது. அதற்கு நன்றி. நமக்கு அரணாக கவசமாக இருப்பது இவர்கள் தான். நாங்கள் எப்போ வேணால் பார்த்துக்குவோம். அடிக்கடி பார்க்குறவங்க நாங்கள். எப்போ ஃபோன் எடுத்தாலும் ஒருவர் தொடர்பு கொள்ளும் வசதி எங்களுக்கு இருக்கிறது, மனமும் இருக்கிறது. அதனால் அது எப்போ வேணால் நிகழலாம். இல்லை, பேச வாய்ப்பு இருந்தால் பேசுவோம். அது இப்போ இருக்கும். இப்போ சில பேர் வந்து அணுகியிருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அது பேச்சு முடியும் தருவாயிலேயே உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தோம். இல்லை, அதை நான் இப்போ நான் டெல்லிக்கு போயிட்டுருக்கிறதுனால 28ஆம் தேதி தான் அது ஓப்பன் ஆகுதுங்க. அதனால் இப்போ யாரும் அதை தாக்கல் பண்ணியிருக்க முடியாது. இப்போ இருக்கு, அதை சொல்லிடுறேன். இது வந்து 28 முதல் 7ஆம் தேதி வரை இந்த விருப்பமனுக்கான படிவங்களை பெற்றுக்கொள்ளலாம். இது மக்கள் நீதி மய்ய உறுப்பினர்களுக்கு மட்டுமே ஆனது அல்ல. மக்கள் இதில் பங்கு கொள்ள வேண்டும். பொதுவாக உறுப்பினர் அல்லாதவர்களும் தங்களுக்கு தங்கள் வட்டாரத்தில் தங்கள் மாநிலத்தில் சிறந்த ஒரு எம்பியாக வரக்கூடியவர் என்று அவர்கள் நினைப்பவர்களை பரிந்துரைக்கலாம். அதுக்கு அந்த ஒரு கட்டணம் வைத்திருக்கிறோம். அது 10,000 ரூபாய். அதை அந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டியது உங்கள் கடமையும் கூட. அது தயவுசெய்து செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். பதிலடி மறுபடியும் கெட்ட வார்த்தையில் சொல்ல மாட்டோம், செயலில் காமிப்போம். தேவைப்பட்டால் தனித்து போட்டுடுவோம் தான் சொல்லியிருந்தோம். தேவை வரும் பட்சத்தில் அப்படித்தான் தனியாக தான் போட்டிடுவதற்கு எல்லா தயார் நிலையிலும் இருக்கிறோம். ஆனால் கருத்து வேறுபாடு உள்ள கூட்டணியில் நாங்கள் கலக்க மாட்டோம். இடைத்தேர்தல் வந்தால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இருக்கலாம். அது நம்ம இப்போ போய் நம்ம அதை சொல்லிட்டு இருக்க முடியாது, உறுதி அளிக்கவும் முடியாது. அது நிலவரத்தை பொறுத்தது. இப்பொழுது அதை பற்றி எல்லாம் பேச வேண்டிய அதுக்கு நேரம் இருக்கிறது. இப்பொழுது பேச வேண்டியது 40ம், தேவைப்பட்டால் 21ம். ஆமாம், பட் அவர் மரணம் கட்சி ஆரம்பிக்கணும். அதனால் தெரியல, அது அவங்க தான் சொல்லணும். இல்லைங்க, அவங்க எங்களை வந்து பார்த்தாங்க, நாங்கள் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னோம். அந்த விமர்சனத்துக்கு வாழ்த்துக்கள் சொன்னோம். இல்லை, விமர்சனம் செய்வது இயல்பு, கூட்டணி வைப்பதும் இயல்பு. ஆனால் கருத்து ஒத்தவர்களாக இருத்தல் மிகவும் முக்கியம். அதை தான் நாங்கள் அதனால தான் நாங்கள் எல்லாரோடையும் பாய்ந்து கைகொலுக்க தயாராக